Hi IndiaGlitz viewers, I would like to congratulate IndiaGlitz, 2 million subscribers, well done and lots of love from me Vaishnavi. 6 days to go, 5 days to go, Bigg Boss வீட்டுக்குள்ள finals கான countdown நேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் நேத்துக்கு நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரியே ரம்யா என்எஸ்கேவும் வைஷ்ணவியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஹவுஸ்மேட்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம எவிக்ஷன் சொல்லி எல்லாரையும் செமையா பிராங்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் ஒயிட் டி ஷர்ட் கொடுத்து ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயத்த மெசேஜா டி ஷர்ட்ல கன்வே பண்ண சொல்லியிருந்தாங்க. கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப எமோஷனலா அவங்க சொல்ல நினைச்ச விஷயத்த கன்வே பண்ணிருப்பாங்க. தென் பிக் பாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாரு. அதுல ஐஸ்வர்யாவும் ஜனனியும் அந்த கேரக்டராவே மாறி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. யஷிகா வெளியில போனதும் ஐஸ்வர்யா எப்படி இனிமேல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க அப்படிங்கிற டவுட் தான் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா ஐஸ்வர்யா இப்ப ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. அது அவங்களே நான் இப்பெல்லாம் ரொம்ப அமைதியோ அமைதி அப்படின்னு நேத்திக்கு ஷோல வேற சொல்வாங்க. அண்ட் ஆல்சோ கார்டன் ஏரியால ஐஸ்வர்யா வைஷ்ணவி கிட்ட நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டேன், ஆனா ஃபைனல்ஸ்ல வின் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்ல, ரித்விகா இருக்காங்க அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யா என்னதான் இப்படி சொன்னாலும் ஓட்டிங்ல இவங்களுக்கும் ரித்விகாவுக்கும் தான் டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. இப்படி நல்ல பொண்ணா ரொம்ப சைலண்டா மாறின ஐஸ்வர்யா இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு ப்ரோமோல பயங்கரமா வெக்கப்பட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கு காரணம் ஷாரிக் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. இருந்தாலும் யஷிகாவை தவிர இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேற யாரும் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ஹவுஸ்மேட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாரிக் மட்டும் இல்ல, நித்யாவும் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க. அண்ட் இன்னொரு ப்ரோமோல ராணி மகாராணி டாஸ்க்ல ஐஸ்வர்யாவோட பிஹேவியர் பத்தியும் அவங்கள தடுக்காத மத்த ஹவுஸ்மேட்ஸ் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை பத்தியும் நித்யா சொல்றாங்க. அந்த டைம்ல நாங்க கண்டிப்பா தடுத்து இருந்திருக்கணும் அப்படின்னு மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அந்த விஷயத்துக்காக ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைனல்ஸ்க்கான ஓட்டிங்ல ஐஸ்வர்யாக்கும் ரித்விகாவுக்கும் தான் டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அந்த ஓட்டிங் நம்பர்ஸ் விஜய் டிவி அடிக்கடி டிவியில கீழே காட்டிட்டு இருக்காங்க. அதுல ரித்விகா லீடிங்லயும் ஐஸ்வர்யா செகண்ட் பிளேஸ்லயும் இருக்காங்க. இந்த ஓட்டிங் எப்படி வேணாலும் மாறலாம், பிகாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒவ்வொரு வீக்கும் ஐஸ்வர்யாவை பிக் பாஸ் சேவ் பண்ணி இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. அடுத்ததா ஃபைனல்ஸ்ல அவங்களை வின் பண்ண வைக்கிறதுக்கும் பிக் பாஸ் டீம் எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும் போது யாருக்கு நீங்க ஓட் பண்ணீங்க, இல்ல பிக் பாஸ் சீசன் 2 உடைய டைட்டில் வினரா வரதுக்கு யார் மோஸ்ட் டிசர்விங் பர்சன் நீங்க நினைக்கிறீங்க, அத கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சிம்பு ஐ திங்க் இட்ஸ் அகைன் ஒரு மைல்ஸ்டோனா தான் கண்டிப்பா அந்த கரெக்டர் இருக்கும். நிறைய நெகட்டிவ் அவர் லேட்டா வருவாரு அது இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அண்ட் ஹி இஸ் டிசிப்ளின்ட் ஹிம்செல்ஃப். திஸ் இஸ் தி டைம் ஃபார் ஹிம். இட்ஸ் an action episode. ஒரு லைட் மொமெண்ட்ஸ் பிட்வீன் அஸ். ஸோ ஜென்ரலாக இப்படி முகத்தை ரணகலம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன்.